அனைவருக்கும் வணக்கம். பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஹுஜாவோட புது மாடல் ஏபிடபிள்யூ 400UH ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஷ்சன்ஸ்னால் கமெண்ட் செக்ஷன்ஸில் உங்கள் க்வெஷ்சன்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாமா? இது வந்து அஹுஜாவோட புது மாடல் ஏபிடபிள்யூ 400UH. இது வந்து ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். இது வந்து ஆக்சுவலாக இதுதான் ரிசீவர், இதுக்கு சொல்லியிருக்காங்க இதுதான் ரிசீவர் அண்ட் இதுதான் மைக்ரோஃபோன். ரிசீவர் ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஹெச்எஃப்ல ஒர்க் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும், கிளாரிட்டியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். மொபைல் சிக்னல்ஸ்னால உங்களுக்கு வந்து இது இருக்காது, இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதான் யூஹெச்எஃப்க்கும் விஹெச்எஃப்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நம்ம குயிக்காக அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல, பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இது யூசர் மேனுவல் ஆக்சுவலாக. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நல்லா. இது வந்து 4 பேட்டரி எல்லாமே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பின்னாடி வந்து ஃபுல்லாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. மைக்ரோஃபோனில் பார்த்தீங்கன்னா எப்பவும் இல்லாத சுவிட்சு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் போகாது, லைஃப் நல்லா வரும்னு நினைக்கிறேன். மிச்சப்படி மைக்கு குவாலிட்டி, ஹார்ட் பிளாஸ்டிக் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறைன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுதான் ரிசீவர், அவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள். பரவாயில்ல, ஓகே. ஸோ இதில் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இது பவர், இது வந்து சிக்னல் வந்துச்சுன்னா வந்துச்சா இல்லையாங்கிறது தெரியும். இது வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ரிசீவர். இதுவும் வந்து AA பேட்டரியில் ஒர்க் ஆகும். இதுக்கு 2 பேட்டரி, மைக்குக்கு 2 பேட்டரி. ஸோ மொத்தம் 4 பேட்டரி வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, 4 பேட்டரி. ஓகே, இப்போ நம்ம பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ரிசீவருக்கு நம்ம பேட்டரி போட்டுடலாம். இங்கே ஸ்விட்ச் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பவர் ஆன் ஆகிடுச்சு. இது ஃப்ரீக்வன்சி டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே இடத்துல ஒரே ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண முடியாது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மைக்குக்கு பேட்டரி போடும். ஸோ மைக்குக்கு இங்கே ஸ்க்ரோலிங் டைப் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து உள்ளே தள்ளுற டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நெகட்டிவ் உள்ளே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, அங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் உள்ளே போகணும் அண்ட் பாசிட்டிவ். ஸோ சுவிட்ச் போட்டால் இந்த லைட் எரியுது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்துக்குமே பேட்டரி போட்டாச்சு. ஸோ இப்போ நான் ஓகே இதை ஆன் பண்ணிட்டோம். மைக் ஆன் பண்ணோன்னே இங்கே சிக்னல் வரும். மைக் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சிக்னல் போயிடும். ஸோ தட் இந்த மைக்கும் இந்த ரிசீவரும் வந்து கனெக்டடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ சிக்னல் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை நான் ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் வச்சுருக்கேன். இங்கே அஹுஜா XPA 1500 மாடல் ஸ்பீக்கர் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து 125W ஸ்பீக்கர். அதில் நான் உங்களுக்கு போட்டு இதை செக் பண்ணி காட்டுறேன், எப்படி இன்ஸ்டால் பண்ணும், எப்படி ஒர்க் பண்ணுன்றது. ஸோ இப்போ ரிசீவரை கனெக்ட் பண்ணிட்டேன். அஹுஜா XPA 1500 ஸ்பீக்கரில் ரிசீவரை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ மைக்கையும் ஆன் பண்ணிட்டேன். பரவாயில்ல, குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களால் உணர முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ்
வீடியோவில் வந்து சவுண்ட் அவ்வளோவா தெரியாது, பிகாஸ் நான் எடுக்கிற வீடியோ டிவைஸும் இருக்குது, நீங்கள் கேட்குற ஹெட்செட்டோட இதுவும் இருக்குது, பட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஹலோ ஹலோ டெஸ்டிங், ஹலோ ஆடியோ செக், ஹலோ ஹலோ. நான் வந்து பேஸ் வந்து 2 பாயிண்ட் வச்சுருக்கேன், டெரபிள் வந்து 2 பாயிண்ட் வச்சுருக்கேன், மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட் வச்சுருக்கேன், மைக் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் வச்சுருக்கேன். அதுக்கே வந்து இவ்வளோ கெயின், இவ்வளோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மைக்கு வந்து ஆக்சுவலாக பேஸாகவும் இருக்குது, மைல்ட் ஷார்ப்பாகவும் இருக்குது. ஸோ ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. ஷார்ப் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது, பட் ஆனால் ரெண்டும் கலந்து தான் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மைக் ஆக்சுவலாக. ஸோ XR40க்கு காம்படிஷனாக இது இருக்கும் மோஸ்டாக. அஹுஜா உண்மையிலே ரொம்ப நல்ல குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க இந்த மைக்ரோஃபோனில். இது ஏன்னா UHF மைக்ரோஃபோன். இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த போர்ட்டபிளாக நிறையா பேருக்கு தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு பவரே இல்லை, இப்போ ஒரு இடத்துல பவரே இல்லை, பவர் கனெக்ஷன் இல்லை, அந்த இடத்துல வந்து போர்ட்டபிளாக தான் நான் வந்து ஸ்பீக்கர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான இடத்துக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போர்ட்டபிள் ஸ்பீக்கர் நிறைய மாடல்ஸ் இருக்குது, அந்த மாடல்ஸில் ஏதாவது ஒரு மாடல்ஸில் நம்ம எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ அவுட்டோருக்கு மெயினாக வந்து ஒயர்லெஸ் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம பவர் கனெக்ஷனே இல்லாமல் ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் பேட்டரி பேக்கப்போட வாங்கி நம்ம அழகாக வந்து இந்த ஒயர்லெஸ் மைக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா சொல்யூஷன்ஸ், லேப்டாப் சொல்யூஷன்ஸ்க்கெலாம் வந்து ஒயர்லெஸ்ஸில் மைக் வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து இந்த மாடல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே. இதை நான் டிஸ்டன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, 150 அடியிலேருந்து 200 அடி, 150 ஃபீட்லேருந்து 200 ஃபீட் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் இது வந்து நல்லாவே எடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸில் மைக்ரோஃபோன் பிக்கப் எடுக்கணும் அப்படின்னா, ரிசீவருக்கும் மைக்குக்கும் 150 அடி தூரம் வந்து இது எடுக்குது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரோஃபோன் ரேஞ்ச் வந்து இது வந்து உண்மையிலே அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, நான் இது சொல்லிகிட்டு இருந்தேன்ல, மொபைல் ஃபோன்ஸில் இது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா மொபைல் ஃபோன்ஸில் கன்வெர்ட்டர் போட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பின் எந்த ஒரு போர்ட்டபிள் டிவைஸில் இருந்தாலும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து கேமராஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த ஒரு கன்வெர்ட்டர் மட்டும் போடணும், அந்த கன்வெர்ட்டரும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து MX 141 கன்வெர்ட்டர், MX-ல வர்றது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இது அப்படியே வந்து நீங்கள் உங்கள் DSLR கேமராவில் அப்படியே இதை கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா, மைக் போர்ட்டில் கொடுத்தீங்கன்னா இது வந்து வேலை செய்யும். அதே மாதிரி லேப்டாப்ஸில் மைக் போர்ட் இருக்க இடத்துல இதை கொடுத்தீங்கன்னா இது வந்து வேலை செய்யும். ஸோ ஒயர்லெஸ்ஸாக இப்போ கேமராவில் வந்து அவுட்டோர் ஷூட்லாம் எடுக்கிறாங்க, இப்போ நியூஸ் பேட்டியே எடுக்கிறாங்க அப்படின்னாலே இதை வந்து போட்டு கொடுத்துட்டா அவங்க வந்து ஒயர்லெஸ்ஸாக பேட்டி எடுத்துக்கலாம். இல்லை அவுட்டோரில் ஷூட்டிங், இந்த யூடியூப்பில் நிறையா பேர் வீடியோ போடுறாங்க, அவுட்டோர் ஷூட்டர்ஸ் இந்த மாதிரி யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுறது. ஸோ அவங்க அங்கே எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரொவைடட் கேமராவில் மைக் போர்ட் இருக்கணும். அஹுஜா உண்மையிலே ரொம்ப கனெக்டர்ஸோட மாடல் நம்பர், அப்புறம் ஏன்னா யூஎச்எஃப்ல மைக் எங்கே வாங்கலாம், மெயினாக எது காட்டில் இது அவைலபிளாக இருக்கு, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இல்லை பவரே இல்லை, ஒரு இடத்துல பவரே இல்லை, நீங்கள் இது வந்து அந்த இடத்துல ஜிம் போட்டதில் தான் நான் வந்து ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் மாதிரியான ப்ரைஸும் ஆக்சுவலாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மி போர்ட்டபிள் ஸ்பீக்கர் நிறைய மாடல்ஸ், ஸோ நீங்கள் அந்த மாடல்ஸில் ஏதாவது ஒரு மாடல்ஸில் நம்ம எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்க. டிஸ்டன்ஸ் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, இதை நான் டிஸ்டன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, 150 அடியிலேருந்து 200 அடி, 150 ஃபீட்லேருந்து 200 ஃபீட் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் இது வந்து நல்லாவே எடுக்குது. ஸோ
உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸில் மைக்ரோஃபோன் பிக்கப் எடுக்கணும் அப்படின்னா ரிசீவருக்கும் மைக்குக்கும் 200 அடி 150 200 அடி தூரம் வந்து இது எடுக்குது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரோஃபோன் ரேஞ்ச் வந்து இது வந்து உண்மையிலே அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது நான் இது சொல்லிட்டு இருந்தேன்ல மொபைல் ஃபோன்ஸில் இது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா மொபைல் ஃபோன்ஸில் கன்வெர்ட்டர் போட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பின் எந்த ஒரு போர்ட்டபிள் டிவைஸில் இருந்தாலும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து கேமராஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒரு கன்வெர்ட்டர் மட்டும் போடணும், அந்த கன்வெர்ட்டரும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து MX 141 கன்வெர்ட்டர், MX-ல வர்றது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இது அப்படியே வந்து நீங்கள் உங்கள் DSLR கேமராவில் அப்படியே இதை கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா மைக் போர்ட்டில் கொடுத்தீங்கன்னா இது வந்து வேலை செய்யும். அதே மாதிரி லேப்டாப்ஸில் மைக் போர்ட் இருக்க இடத்துல இதை கொடுத்தீங்கன்னா இது வந்து வேலை செய்யும். ஸோ ஒயர்லெஸ்ஸாக இப்போ கேமராவில் வந்து அவுட்டோர் ஷூட்லாம் எடுக்கிறாங்க, இப்போ நியூஸ் பேட்டியே எடுக்கிறாங்க அப்படின்னாலே இதை வந்து போட்டு கொடுத்துட்டா அவங்க வந்து ஒயர்லெஸ்ஸாக பேட்டி எடுத்துக்கலாம். இல்லை அவுட்டோரில் ஷூட்டிங், இந்த யூடியூப்பில் நிறையா பேர் வீடியோ போடுறாங்க, அவுட்டோர் ஷூட்டர்ஸ் இந்த மாதிரி யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுறது. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரொவைடட் கேமராவில் மைக் போர்ட் இருக்கணும். அவ்வளோதான், இது நல்ல மைக்ரோஃபோன் எல்லாரும்.